கேட்டிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில். என்ன கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் வீடு பதியும் போது அவங்க சொல்லிட்டாங்க வந்து 1963 ரெண்டு வீடு தான் இங்கே இருந்துச்சு. எப்படி திடீர்னு 250 வீடு வந்துச்சுன்னு கேட்குறாரு டிஓ. அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஸ்கேஷ், அந்த கம்பத்தோடைய ஸ்கேஷ் போட்டு இந்த கம்பம் எங்கே இருக்குது, இந்த 250 வீடோட லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது நான் தான் அந்த ஸ்கேட்ச் செஞ்சேன் பாருங்க. அந்த ஸ்கேட்ச் செஞ்சு அந்த 250 வீட்டோட பேர் லிஸ்ட்டையும் வந்து கொடுக்கும்போது அவர் இந்த கம்பத்தோட பேர் என்னான்னு கேட்குறாரு. தெரியும், கம்ப மண்டலம் கமல் மண்டலம் இருக்கும், இடையில அந்த கம்பம் இருக்குது. ஆனால் கம்பத்தோட பேர் என்ன கேட்கும்போது சரின்னு கம்பம் ஸ்வீப் பண்ணலான்னு பேர் வச்சுருவாங்க. இது வந்து எந்த ப்ரப்போஸ் சர்வீஸ் கிடையாது, தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது, எல்லாம் இல்லீகல் அங்கே எங்கே போட்டு எடுக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்புறம் வந்து இந்த டாய்லெட்டு அது இது வசதி எல்லாம் ரொம்ப குறைவு. வெள்ளக்காரன் காலத்துலங்க ஒவ்வொரு லோரவங்களையும் ரெண்டு ஸ்டாண்ட் பைப் இருந்துச்சுங்க. உங்கள் வயசுக்கு தெரியுமான்னு தெரியல, கம்ப மண்டலம் எனக்கு தெரிஞ்சு 20 பைப்புக்கு மேலே இருந்துச்சு. கம்ப மண்டலம் நியூ வில்லேஜில் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் விற்று பணக்காரன் ஆகலையே, குடிக்கிறதுக்கு தானே, உயிர் வாட்டுறதுக்காங்க, அதை விட வந்து இருந்த மாதிரி செஞ்சாங்க. நிறைய ரீசைக்கிள் ஸ்டோர் நிறைய இருக்குது. இல்லீகல் வெளியேனா அவங்க லைசன்ஸ் எடுக்கணும், போக்குவரத்து அப்படி செய்யணும். இங்கே வந்து இடத்துல எல்லாம் இடத்த போட்டுட்டு ரீசைக்கிள், அதாவது ரீசைக்கிள்னாக்கா 95% ஆஃப் த வேஸ்ட் குப்பை இங்கே தான். மழை வந்து கொசு தொல்லை, இது வந்து ஸ்லைமோ ஏரியா, ஸ்லைமோ நம்பாலி அது மாதிரி. இந்த அனைத்து நான் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 7-8 சாவு நடந்துருக்கோம், டெங்கி சாவு. இங்கே வந்து மாயிக்கா கிடைக்காதவர்கள் யாருமே சரியாக செயல்படலை. இவங்கெல்லாம் மேல்மட்ட ஆளுங்களோடு இருந்துக்கிறாங்க. இங்கேருந்து போகிறாங்க தொகுதி தலைவர், அங்கேருந்து எம்பியை பார்க்குறாங்களா, சட்டமன்ற உறுப்பினரை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு அங்கே என்னென்ன செஞ்சுக்குமோ அதான் செஞ்சுக்கிறாங்க. ஒழிய இந்த பக்கம் வந்து வர்றது யாருமே குறையும். இங்கே இந்த கம்பத்துக்கு மாயக்கான தேவையில்லைங்க. எதுவும் செய்ய முடியலன்னா எதுக்குங்க இருக்கிறீங்க நீங்கள்? 80% உங்கள் நேரத்தை வந்து உங்கள் பிஸ்னஸ் செலவழிங்க, உங்கள் பிஸ்னஸ் செலவழிங்க. 20% டைமை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த கட்சியில் உங்களோட அங்கத்தினர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். செய்ய முடியலன்னா நீங்கள் மயக்க விட்டு போயிருங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கோ ரெண்டு அவர் வந்து ஒரு 2-3-4-5 குடும்பத்தையாவது நீங்கள் பார்த்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு உங்களுக்கு எல்லாம். இப்போ நீங்கள் மயக்கெல்லாம் வந்து பெரியதுங்க, ஒரு லெட்டர் கொடுத்தாலுமே எதுவும் நடக்கும், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. எல்லாருமே இங்கேருந்து வந்து இந்த மாதிரி இடத்த விட்டு நகர்ந்து நல்ல இடத்துக்கு, நல்ல வாழ்க்கை சூழ்நிலைக்கு போகணும். லோகோஸ்ட் ஹவுசஸ் கிடைச்சாலும் போதும். ஏன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறும்போது தான் அந்த சுகாதார கேடு எல்லாம் குறையும் பாருங்க. திருடு குறையும், இந்த மாதிரி குப்பை அசிங்கமான இடத்துல இருக்க வேண்டியதில்லை, ப்ராப்பரான குடி தண்ணீர் கிடைக்கும், நல்ல சூரிஷ் வசதிங்க அதெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மலாய்காரங்க சீனருங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடுகள் இருக்கும்போது சொந்தமாகவே பயம் வரும் தெரியுங்களா? ஒரு மனசில் இருக்கிறது பயம் வரும். அவங்களோட பிள்ளைய பார்த்து நம்மளோட பிள்ளைய வளர்க்க ஆரம்பிங்க. அவங்களோட பிள்ளை படிக்குதுனாக்கா அதை பார்த்து நம்ம பிள்ளைய படிக்க அனுப்புவோம். மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், தூங்க முடியாது. அந்த ரெண்டு கட்டில் கிடக்கும், அந்த கட்டில் இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு கிடப்போம். அப்புறம் வீடெல்லாம் ஒழுகுது, இந்த இங்கே ஒழுகு, நீங்களே பாருங்களேன், இந்த இங்கே ஒழுகும், இந்த அங்கே ஒழுகும், இந்த அங்கே ஒழுகுது. தண்ணி ஏறையா, அந்த தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் வெளியே ஓடியாருதேன், இந்த தண்ணியெல்லாம் இங்கிட்டு ஏறிடும், அதெல்லாம் தண்ணி ஏறிடும். இந்த தண்ணி மழை வந்து இந்த சைட்லேருந்து ஒழுகி வரும் தண்ணி. வெள்ளப்பரில் 80 வலி தான் எனக்கு கிடைக்கும் மாதம் மாதம். அப்போ அந்த 80 வலி எடுத்துகிட்டு வந்து வரும்போதே 50 வலி முடிஞ்சிருது. அந்த ஜாமான் மிளகாத்தூள் அது இது அதுக்கண்டே கிடையாது வாங்கணும் முடிஞ்சிருது. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டு செலவு எண்ணெய் அரிசி குத்தெல்லாம் வாங்கினேன், உடனே முடிஞ்சிருது, பத்தவும் மாட்டேங்குது. ஒரு தொலைங்க வந்ததே இல்லை, பாரிசானம் வரல, இந்த ஆளுங்கட்சியும் வரல, யாருமே இங்கிட்டு வரதில்லை. இஸ்கண்டாவா அவரை போய் கேட்டோம், உதவி கேட்டதுக்கு அவரு வாரேன் வந்து பாக்குறனாலே வரவே இல்லை. அது சொல்லி இப்ப 2 வருஷம் ஆச்சு.